திருச்செங்கோடு சக்தி நாயக்கன் பாளையத்தில் கத்தியால் தாக்கப்பட்டு சேலம் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 10 வயது சிறுமி தஷ்மிதா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் உடற்கூராய்வுக்காக அவரது உடலை எடுத்துச் செல்ல விடாமல் உறவினர்கள் தடுத்து தர்ணா செய்தனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி செந்தில்குமார் என்பவர் தன் வீட்டில் சக குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்த தஷ்மிதாவை தனியாக அழைத்துச் சென்று கத்தியால் சரமாரியாக தாக்கினார். செந்தில்குமாரும் அவனது தாயும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி தஷ்மிதா உயிரிழந்தார். செந்தில்குமார் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வாக்குவாதம் செய்த உறவினர்களை போலீசார் சமாதானம் செய்தனர்.